ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அ மதர்ஸ் கவுண்ட்லெஸ் ரெசிபி. இன்றைக்கி வந்து ஒரு ரெசிபி வீடியோ இல்லை, என்னோடய வீடியோவில் வந்து நான் ஒரு ரெக்வெஸ்டட் வீடியோ. அது என்னோடய பாட்ஸ் அண்ட் பேன்ஸ் பற்றி நான் சொல்ல போகிறேன். நான் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற பாட்ஸ் அண்ட் பேன், ரெகுலராக யூஸ் பண்ணுற பாட்ஸ் அண்ட் பேன். ஃபஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு என்னோடய ஒரு காட்வீல் மொபைல் ஐலாண்டு காமிச்சுட்றேன். ஆக்சுவலாக இந்த வீடு கட்டி நான் வந்து ஒரு 2 இயர்ஸ் ஆகுது. என்னோடய பில்டர் ஃபஸ்ட்டு கேட்டால், இந்த மாதிரி நீங்கள் வந்து கிச்சனில் உங்களுக்கு ஒரு பெர்மனெண்ட்டாக ஐலாண்ட் வச்சுங்கோலேன்னா, நான் சொன்னேன் இல்லை எனக்கு பெர்மனெண்ட்டாக வேண்டாம் ஐலாண்டு. நான் வந்து என்னோடய ஐடியா என்ன இருந்ததுன்னா, இந்த மாதிரி ஒரு காட் இது வீல்ஸ் வச்சு இந்த மாதிரி ஒரு ஐலாண்ட் பண்ணிக்கலான்னு. பிகாஸ் இந்த மாதிரி இருந்ததுன்னா நான் எங்கே வேணால் அது யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ரூம்க்கு வேணால் தள்ளிண்டு போகலாம். அது கீழே வீல்ஸ் இருக்குது இது. ஸோ நான் கிச்சனில் வச்சு இந்த வீலை லாக் பண்ணிட்டேன்னா, இது வந்து எனக்கு ஸோ இந்த வீலை லாக் பண்ணிட்டேன்னா நான் அப்படியே அதை கிச்சனில் வச்சுக்கலாம். இப்போ கிச்சன் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கிறதுனால நான் வந்து இது என்னோடய ரூம் லிவிங் ரூம்க்கு எடுத்துன்னு வந்துட்டேன். இங்கே ஏசி இருக்கிறதுனால சரி இங்கே வச்சு வீடியோ எடுக்கலான் இருக்கேன். இந்த கபாடை பார்த்தேன்னா, இது வந்து ஒரு 50 இயர்ஸ் ஓல்டு வலபீரோ. முன்னாடிலாம் அந்த காலத்தில் வலபீரோன்னு யூஸ் பண்ணுவாள். என்ன பண்ணுவாள், இங்கே வலை மாதிரி போட்டுடுவாள். ஸோ அந்த காலத்துலலாம் ஃப்ரிட்ஜெலாம் கிடையாது. ஸோ அவள் பால் தயிரெலாம் உரகுத்தறதுலாம் நைட்டு வேளையில் இதில் தான் வைப்பாள். அப்போ புளிக்காமல் இருக்கும். அதை வந்து நான் வச்சுட்டுருந்தேன் இந்த கபாடை. ஆக்சுவலாக இது எங்கள் பெரியமாவோட கபாடை, எனக்கு கொடுத்தாது. அதை எடுத்துட்டும் நான் இப்போ என்னோடய லோக்கல் கார்பெண்டரை வச்சு இந்த மாதிரி ஒரு ஐலாண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து பேக்கிங் கிளாஸஸும் எடுக்கிறதுனால இது எங்கே ஓணுமோ நான் வந்து ஏசி ரூமில் இது வந்து எடுத்துன்னு போய் இது நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த பாட்ஸ் அண்ட் பேனுக்கு நான் இது தான் யூஸ் பண்ணி இதுக்கு மேலே வச்சு தான் எல்லாத்தையும் காமிக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பண்ணுற யுட்டென்சில்ஸ்லாம் காமிக்கிறேன் உங்களுக்கு. முதல்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யுட்டென்சில்ஸ் பார்த்துடலாம். இதுதான் நான் மெயினாக அடுப்பில் வச்சு குக் பண்ணுற யுட்டென்சில்ஸ். மற்றதெல்லாம் வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று போடுற அடுக்கெலாம் இருக்குது, பட் அதெல்லாம் நான் வந்து கேஸ் அடுப்பில் வைக்க மாட்டேன். இதெல்லாம் தான் அடுப்பில் வச்சு பண்ணுறது. முதல்ல பார்த்தேன்னா, இது வந்து சுமித் பிராண்ட் வந்து அமேசானில் வாங்கினேன். இது ஒரு சாஸ் பேன், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது பால் காய்ச்சறதுக்கெலாம். பேசிக்காக நான் இதை மெயினாக பால் காய்ச்சறதுக்கு தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பால் காய்ச்சரிச்சே யூஸ்வலாக எந்த பாத்திரம் எடுக்கிறீங்களோ அதில் கொஞ்சோண்டு தண்ணியை விட்டுட்டு அப்புறம் நீங்கள் பால் விட்டு காய்ச்சினேன்னா உங்களுக்கு பால் அடியில் பிடிக்காது, அண்ட் உங்களுக்கு அது அலம்பறத்துக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். இது அகெயின் இது வந்து ஹாக்கின்ஸ் பிராண்ட். இது ஒரு சாஸ் பேன். இந்த ஹாக்கின்ஸ் பிராண்ட் இஸ் நம்பர் 1 என்னை பொறுத்த வரைக்கும். ப்ரெஸ்டீஜ் அண்ட் ஹாக்கின்ஸ்னு பார்த்தேன்னா ஹாக்கின்ஸ் தான் நம்பர் 1. ஸோ இது வந்து ஹாக்கின்ஸு, நல்லா வெயிட்டாக இருக்கும் அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த சாஸ் பேன். நீங்கள் சாஸ்பேன் பால் மட்டும்தான் காய்ச்சணுங்கிறது இல்லை, நீங்கள் இதில் எது வேணால் சப்ஜி இது என்ன வேணால் பண்ணிக்கலாம், சைட் டிஷ் எது வேணால் பண்ணிக்கலாம். அண்ட் அகெயின் இது இன்னொரு குட்டி சாஸ்பேனு டீலாம் போடுறதுக்கு. இது வந்து கோக்கனட் பிராண்ட்னு. இதுவும் வந்து அமேசானில் தான் வாங்கினேன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, வித் மூடியோடு இருக்குது. திஸ் அகெயின் இஸ் ப்ரெஸ்டீஜ் பிராண்டு. இது நான் ஒரு பெரிய சைஸ் வாங்கினேன். அண்ட் இது வந்து சாண்ட்விச் பாட்டம், இண்டக்ஷனில் கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எனக்கு கொஞ்சம் நிறைய பாஸ்தாலாம் பண்ணணுன்னா அதுக்கு இது யூஸ் பண்ணுவேன்னா. கொஞ்சம் சாஸ் நிறைய விட்டு பாஸ்தா பண்ணோன்னா, ஒரு 5-6 பேருக்கு பண்ணோன்னா யூஸ் திஸ் பேன் யூஸ்வலி. அண்ட் பால் கூட இப்போ நீங்கள் 3-4 லிட்டர் வாங்கி காய்ச்சறேன்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஃப்ரை பேன். இது அகெயின் ஹாக்கின்ஸ் பிராண்டு. இது ரொம்ப நல்லா இருக்குது, அடியே பிடிக்கிறது இல்லை. ஸோ இது நான் நிறைய ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறேன் இந்த ஃப்ரைங் பேன் ஆல்சோ. இது வந்து நான் மாயர்னு ஒரு பிராண்டு. திஸ் இஸ் ஆக்சுவலி யூஎஸ் பிராண்டா இல்லை ஆஸ்திரேலியா பிராண்டா எனக்கு தெரியல, ஒரு நிமிஷம். பட் இது எனக்கு டோட்டல் டிசாஸ்டர். இது வந்து என் குழந்தைகள் எனக்கு ரொம்ப அந்த குக்கிங் யூட்டென்சில்ஸ்லாம் பிடிக்கும்னு என்னோடய பர்த்டேக்கு என் பசங்க வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணால், என் ஹஸ்பண்ட் அண்ட் என் பொண்ணு அண்ட் பிள்ளை. பட் ஐ எம் நாட் அட் ஆல் ஹாப்பி வித் இட். இது பாருங்கள், இது வந்து அடுப்பில் 2-3 வாட்டி வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இது ஆயிடுத்து. பட் விலை பார்த்தேன்னா 2500 to 2700. நான் வந்து ரொம்ப ரெப்யூட்டட் ஒரு பிராண்டுன்னு இது வந்து ஆசைப்பட்டு வாங்கினேன். பட் அந்த அளவுக்கு ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ் ப்ராடக்ட். இங்கேயும் பாருங்கோ, ஏதோ ஒரு ஒரு மாதிரி ஒரு இது மாதிரி கரை மாதிரி ஆயிருக்கு. இது என்ன தேய்ச்சாலும் போக மாட்டேங்கிறது. அண்ட் மோரோவர் அவள் சொல்கிறா சாண்ட்விச் பாட்டம் அடியில் பிடிக்காதுன்னு, பட் அடியிலலாம் பிடிக்கிறது இது. அதுக்கு நம்ம ஹாக்கின்ஸ் அண்ட் ப்ரெஸ்டிஜே ரொம்ப நல்ல பிராண்டு, கண்ணை மூடின்னு அந்த பிராண்டு வாங்கிக்கலாம் நம்ம.
ஸோ இதுதான் என்னோடய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேரு நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது. அடுத்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சா மட்பாட்ஸ்லாம் பார்க்கலாம், மண் பாத்திரம்லாம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு மண் பாத்திரம்லாம் பார்க்கலாம். ஒரு கடையை பரப்பி வச்சுருக்கேன் இங்கேன்னா, ஸோ வாங்க பார்க்கலாம். இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐ திங்க் ஒரு 10-12 வருஷமாகவே நான் யூஸ் பண்ணின்னு இருக்கேன். அண்டு பார்க்க போனால் அது சீப்பஸ்ட்டு நீங்கள் பாத்திரம்லாம் வாங்கினோன்னா அது மண் பாத்திரம் தான். இதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. நம்ம வந்து இதில் சமைச்சாலே ஒரு நல்ல வாசனை இருக்கும். அப்புறம் நீங்கள் அடுப்பை அணைச்சா கூட அந்த ஹீட் வந்து ரீட்டைன் ஆகிட்டுருக்கும் அதில். அது ஒரு நல்ல அட்வான்டேஜ். கேஸ் கன்சம்ஷன் நம்மளுக்கு குறைச்சலாகும். அண்ட் என்ன சொன்னாலும் நீங்கள் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை எவ்வளோ காஸ்ட்லியான நீங்கள் பாத்திரத்தில் பண்ணினா கூட இதில் பண்ணுற டேஸ்ட்டு வந்து அதில் வராது நம்மளுக்கு. ஸோ அதனால் நம்மளுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மண் பாத்திரம் தான். ஸோ மண் பாத்திரம் பார்த்தீங்கன்னா இதுவெல்லாம் வந்து நான் எந்த ரோட் சைட்லேயும் ஏதாவது ஒரு பாத்திரம் மண் பாத்திரம் இருந்ததுன்னா நான் உடனே காரை நிறுத்தி முதல்ல பாத்திரம் தான் வாங்குவேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அண்ட் வெரி ஈஸி டு ஹேண்டில் ஆல்சோ. இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ண என்ன ஆகும்னா இது வந்து உங்களுக்கு கிணத்துக்கும் இந்த பாத்திரம் கிராக் ஆகாது. அன்லஸ் நீங்களாக போட்டு கீழே தவறி கை தவறி விழுந்தால் தான் இது உடையுமே தவிர கிணத்துக்கும். அண்ட் இன்னொன்று என்னென்னா நான் இந்த எல்லா மண் பாத்திரமும் நான் வந்து என்னோடய டிஷ்வாஷரில் கூட போடுவேன். டிஷ்வாஷர் சேஃப் அண்ட் மைக்ரோ அவனில் கூட இந்த மண் பாத்திரம்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு அது வந்து ஹீட் வந்து எடுத்துக்கும் அண்ட் ரீட்டெயினும் பண்ணும் ஹீட்டை. ஸோ இதெல்லாம் பார்த்தேன்னா நான் வந்து சின்ன சின்ன பாத்திரம்லாம் வெத்த குழம்பு பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் இதை யூஸ் பண்ணுவேன். கீரை கடையறதுக்கு கூட்டுக்கு. ஸோ இதுதான் எல்லா சைஸ் அண்டு இது வந்து ஒரு கருப்பு கலர் இது. அண்ட் இதெல்லாம் பார்த்தேன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அடிக்கடி குக் பண்ணிகிட்டே இருந்தேன்னா கலர் கொஞ்சம் இந்த மாதிரி கருப்பாக இருக்கும். பட் தட் டசன்ட் மீன் இது வந்து அழுக்கோ ஏதோ ஒன்று இல்லை. இது வந்து அப்படியே தான் இருக்கும். பண்ண பண்ணால் உங்களுக்கு வந்து இது கிணத்துக்கிறதுனால உங்களுக்கு வந்து கலர் வந்து கொஞ்சம் மாறும் இதில். ஸோ இந்த பெரிய இதிலலாம் பொரிச்சோம் எல்லாம் பண்ணனா சும்மா இந்த வாசனையே அப்படியே அவ்வளோ நல்லா இருக்கும். இது வந்து பார்த்தேன்னா கீரை சட்டி இருக்குது பாருங்க இங்கே. அதில் வந்து கீழே கல் பதிச்சிருப்பா. ஸோ இங்கே கீழே கல் இருக்குது. கல் பதிச்சதுனால என்னென்னா நீங்கள் இந்த ஹேண்ட் பிளெண்டர்லாம் யூஸ் பண்ணவே வேண்டாம். நன்னா வெந்ததுக்கப்புறம் நம்ம மத்தால் வச்சு நல்லா கடைஞ்சாலே இந்த கல்லில் அது உரசி உரசி நல்ல கீரை நல்லா மசியும். இது இன்னொரு ஒரு இது பார்த்தேன்னா இதில் கல் வைக்கலை பட் இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்கா, க்ரூவ்ஸ் மாதிரி இருக்குது பாருங்க. ஸோ இதுலேயும் கீரை மசித்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ என்னோடய எல்லா குழம்பு கீரை கறி கூட்டு எல்லாமே நான் இந்த மண் சட்டி தான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது எல்லாமே ஒரு கிட்டத்தட்ட பார்த்தேன்னா ஒரு 300-400 ரூபாய்க்கு மேலே அந்த பாத்திரம்லாம் இருக்காது. இதெல்லாம் பார்த்தேன்னா வெறும் 50-60 ரூபா தான் வாங்கியிருப்பேன். ரொம்ப வருஷமாக இருக்குது, 10-12 வருஷம் அதுக்கு மேலேருந்தே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நான். ஸோ உடஞ்சா கூட பரவாயில்ல, ரொம்ப விலை கொடுத்து வாங்குறதில்ல, திருப்பி இன்னும் கொஞ்சம் கூட நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இதுலேயே என்கிட்ட வந்து இன்னும் 2-3 இல்பச்சட்டி கூட இருக்குது, அதை காமிக்கிறேன். ஸோ கறியெலாம் வதக்கணும்னா கூட நான் இந்த இல்பச்சட்டி தான் யூஸ் பண்ணுவேன். இது பாருங்கள் கருப்பாக இருக்கேன்னு நினைக்காதுங்கோ. இது ரொம்ப நாளாக யூஸ் பண்ண உங்களுக்கு எப்போதுமே இந்த கலர் வந்து இந்த மாதிரி ஆகும், கலர் மாறிடும் அதில். ஸோ இது மூடி போட்ட இல்பச்சட்டி. இது இன்னொரு இதோட இது என்ன சொல்கிறேன்னா இது அவனில் கூட யூஸ் பண்ணுவேன். நான் ஓடிஜிலையும் யூஸ் பண்ணுவேன். நான் வந்து சவர்டோ பிரெட்ஸ் பண்ணுவேன். சவர்டோ பிரெட்ஸுக்கு வந்து டச் அவன் யூஸ்வலாக யூஸ் பண்ணுவாள். ஸோ டச் அவன்னா என்னென்னா அந்த காஸ்ட் அயன் இல்லை எனாமல் போட்டது தான் டச் அவன்பா. நான் என்ன பண்ணுவேன் அந்த சவர்டோ பிரெட்டை இதில் வச்சுட்டும் இது மூடி போட்டுட்டு இதை நான் அவனுக்குள்ளே பண்ணுவேன். ஏன்னா இது வந்து ஹீட் நல்லா ரீட்டைன் பண்ணும் அண்ட் ஹை ஹீட் வரைக்கும் இதை வச்சுக்கலாம். அப் டு 250 டிகிரிஸ் வரைக்கும் இந்த ஹீட்டில் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சட்டியை. இது இப்போ ரீசெண்டாக வாங்கினது 250 ரூபான்னு வாங்கினேன். இதில் தான் உங்களுக்கு தக்காளி தொக்கு பண்ணி காமிச்சேன்னு நினைக்கிறேன் இந்த இல்பச்சட்டியில், இது வித் ஹேண்டில். ஸோ இது வந்து இப்போது ரீசெண்டாக வாங்கினது. ஸோ இதுதான் என்னோடய இப்போ சத்திக்கு நான் ஒரு 10-12 வருஷமாக யூஸ் பண்ணுற எல்லா மண் பாத்திரம்லாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இரும்பு பாத்திரம்லாம் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம காஸ்ட் அயன் அண்டு அயன் ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்துடலாம். இது வந்து காஸ்ட் அயன் வித் எனாமல் கோட்டிங். இது வந்து நான் தாழ்ச்சி கொட்டுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவேன் இது.
இந்த காஸ்ட் அயன் வித் எனாமல் கோட்டிங் வாங்குறதுல என்ன ஒரு இதுனா, நம்ம வந்து எண்ணெய் இரும்பு இதெல்லாம் வாங்கினா கூட கொஞ்சம் கருப்பாயிடும், கொஞ்சம் சைட்லலாம் கரை வரும். ஸோ இது இருந்துன்னா உங்களுக்கு தேய்க்கிறதுக்கு ரொம்ப ஈஸி, ஹெவியாக இருக்கும். அண்ட் அகெயின் காஸ்ட் அயன் வந்து நம்ம அந்த காலத்தில் வார்ப்பு சொல்லுவோம் இல்லையா, வார்ப்பு மெட்டல் அதுதான் இது. ஸோ இது வந்து தாழ்ச்சி கொட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவேனா. இது வந்து என்னோடய அயன் தவா. இது சப்பாத்திக்கு பண்ணுறதுக்கெலாம், ஃபுல்கா பண்ணுறதுக்கெலாம் நான் இதுதான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து அகெயின் ஒரு அயன் தவா தான். இது தோசை வாக்கிறதுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஸ்ரீரங்கம் கல், ஸ்ரீரங்கம் போயிருக்கச்ச நான் வாங்கினது. இது தோசை அடை வாக்கிறதுக்கெலாம் இது தான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து தண்டவாள கல்லுன்னு பேர். இதுவும் தோசை அடைலாம் இதில் ரொம்ப நல்லா வரும். வெந்தய தோசை, ரவா தோசை எல்லாம் ரொம்ப நல்லா வரும். இப்போ வந்து அயன் ஒரு காஸ்ட் அயன்லாம், நீங்கள் எனாமல் இல்லாத காஸ்ட் அயன் சொல்கிறேன்னா, இதெல்லாம் எனாமல் போட்டது. ஸோ இதை மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. வெறும் சோப் வாட்டரால் நீங்கள் அலம்பி வச்சா கூட போகும். பட் நீங்கள் வந்து ட்ராப் பண்ணலைன்னா அப்படியே அது உடஞ்சிடும், ரெண்டாக அப்படியே உடஞ்சிடும். எப்போதுமே வார்ப்பு வந்து நம்ம வந்து ரொம்ப ஜாகிரதையாக ஹேண்டில் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுலாம் நீங்கள் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணோன்னா, நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் தோசை வாக்குறையிலோ இல்லை என்ன பண்ணுறலோ முடித்ததுக்கப்புறம் நீங்கள் நல்லா அடுப்பில், இப்போ இந்த கல்லுனா நீங்கள் வந்து அடுப்பில் இந்த அளவுக்கு தண்ணியை விட்டு கொஞ்சம் வினிகர் போட்டுங்க. வினிகர்னால் நம்ம கன்சியூம் பண்ணுற வினிகர் இல்லை, இது வந்து கமர்ஷியல் வினிகர்னே உங்களுக்கு அமேசானில் கிடைக்கும். வினிகர் அண்ட் பேக்கிங் சோடா, அதுவும் கமர்ஷியல் யூஸுக்கு பேக்கிங் சோடா கிடைக்கும். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ரொப்பிட்டும் அடுப்பில் ஏற்றிட்டும் கொஞ்சம் வினிகர் 1 drop போட்டுட்டு கொஞ்சம் பேக்கிங் சோடா போட்டு நல்லா ஒரு 5 minutes கொதிக்கட்டும் அது. அப்புறம் டிஷ்வாஷ் லிக்விடும் போடுங்கோ, விம் லிக்விடோ அந்த மாதிரி என்ன சோப் யூஸ் பண்ணுறாலோ அதை போட்டு ஒரு 5 minutes நல்லா கொதிக்க விடுங்கோ. அதுக்கப்புறம் இந்த வெந்நீரை கொட்டிட்டும் கொட்ட வேண்டாம், இன்னொரு பாத்திரத்தில் வச்சு நீங்கள் உங்களோட ஸ்பாஞ்சையோ இல்லாட்டா வயர் இது பாத்திரம் தேப்பம் இல்லையா, அதை வச்சு நல்லா நீங்கள் தேய்ச்சல்னா இந்த சைடில் இருக்கிற அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு கோட்டிங் மாதிரி இருக்கும் யூஸ்வலாக, ஸோ அது போயிடும். நீங்கள் எப்போதும் யூஸ் இது பண்ண அந்த மாதிரி தொடை அலம்பி வாஷ் பண்ணுறச்சு அது பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ட்ராப் ஆஃப் ஆயில், கோகனட் ஆயிலோ இல்லை ரீஃபைன் எனி ஆயில் ஒரு ட்ராப் போட்டு நல்லா வந்து டிஷ்யூ பேப்பரால் அதை நல்லா தடவிட்டு வச்சேன்னா வருஷக்கணக்காக நல்லா இருக்கும், ரஸ்ட் ஆகாது. ஸோ எல்லா கடாயும் எல்லா இதுவுமே நான் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். பிசுக்கு அண்ட் இந்த ஒரு கோட்டிங் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த வினிகர் அண்ட் பேக்கிங் சோடா போட்டு கொதிக்க விடுறோம் நம்ம. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இதை எண்ணெயை தடவி டிஷ்யூ பேப்பரால் நல்லா தடவி வச்சுடலாம். இது அகைன் என்னோடய இங்கே லோக்கல் கடையில் தான் வாங்கினேன் இன்னொரு அயன். இது எப்படி சொல்கிறதுனா, இது ஷாலோ ஃப்ரை பண்ணலாம் நீங்கள். பட் டிக்கிலாம் பண்ணுறேன்னா கொஞ்சமாக எண்ணெயை விட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணலாம். பட் அது நான் மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னா, இந்த பட்டூரா பண்ணுறதுக்கு ஆர் பராட்டாலாம் பண்ணுவோம் இல்லையா, ஸோ பராட்டாக்கெலாம் கூட கொஞ்சம் எண்ணெய் விடணும். இதிலலாம் கொஞ்சம் விட முடியாது, வராது நல்லா. ஸோ இதில் கூட கொஞ்சம் எண்ணெயை விட்டு இது நல்லா திருப்பி திருப்பி இதில் போட்டு பண்ணோன்னா சூப்பராக இருக்கும். அண்டு டிக்கி பண்ணலாம், கட்லெட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது அகெயின் ஒரு அயன் கடாய், எல்லாத்துலேயுமே நான் ஒரு கோட்டிங் ஆஃப் எண்ணெயை தடவி வச்சுருக்கேன். இது அகெயின் ஒரு தோசைக்கல், இதுக்கு ஹேண்டில் கிடையாது. இது வந்து கும்பகோணத்தில் வாங்கினது. ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லாமே சைட்ஸில் அந்த கோட்டிங்கே இருக்காது. அண்ட் இந்த கோட்டிங் மட்டும் உங்களுக்கு எடுக்கணும்னா என்ன பண்ணோம், இந்த கல்லை வந்து நீங்கள் அடுப்பில் நல்லா ஒரு 5 to 10 minutes ஹையில் வச்சுருங்க. நல்லா வச்சதுக்கப்புறம் அடுப்பை அணைச்சிட்டு ஒரு இடுக்கியால் சிங்க் பக்கத்தில் வச்சுட்டு ஒரு கத்தியோ இல்லை ஏதாவது ஒரு சட்டுவோம் இருந்ததுன்னா அதால் நீங்கள் இதை வந்து இப்படி சுரண்டினேன்னா இந்த சைடில் இருக்கிற எல்லா கோட்டிங்கும் போயிடும். ஒரே நாளில் போகாது, எவ்ரி வீக் ஆர் எவ்ரி 10 days ஆர் 15 days இருக்க நீங்கள் அப்படி பண்ணிகிட்டே இருந்தெல்லாம் இந்த சைட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்படியே பிளெயினாக இருக்கும், அந்த கோட்டிங் ஃபார்மாக இருக்காது. இதில் அடை ரொம்ப நல்லா வரும், இதை நான் அடைக்கு யூஸ் பண்ணுவேன் யூஸ்வலாக. இது வந்து என்னோடய காஸ்ட் அயன் ஸ்கில்லெட். இது இந்த காஸ்ட் அயனை தான் இதுவும், பட் இதில் எனாமல் இல்லை. எனாமல் இல்லாமல் இது பயங்கர செம்ம வெயிட் இருக்கும். இது நான் அமேசானில் தான் வாங்கினேன். ஐ திங்க் 900 rupees 890 ஏதோ டிஸ்கவுண்ட் சேல் போட்டிருந்தேன், அதில் வாங்கினேன். இதில் நான் இன்னும் எண்ணெய் தடவலை. ஸோ இதையும் எண்ணெய் தடவி வைக்கணும். இதுவும் எவ்ரி டைம் நான் வந்து பண்ணினதுக்கப்புறம் அந்த மாதிரி வாஷ் பண்ணி தான் வைப்பேன். இதில் வந்து உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு, பாவக்காய் ரோஸ்ட்டு அதெல்லாம் பண்ணால் சூப்பராக இருக்கும். எண்ணெய் ரொம்ப இழுத்துக்காது.
அண்ட் நான்ஸ்டிக் மாதிரி ஒர்க் ஆகும். என்னோட நிறைய வீடியோஸில் இதில் நான் குக் பண்ணியிருப்பேன், இதை நீங்கள் பார்த்துருப்பேன். இப்போ நான் ஒரு 2-3 நாள் ஆச்சு, இதில் நான் எண்ணெய் தடவலை. இதை பாருங்கள் எப்படி ரஸ்ட்டாக ஆரம்பிக்கிறது, இது எப்படியோ எனக்கு மறந்து போயிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும்னா நீங்கள் எல்லா சைடுமே அதில் கோட்டிங் ஆஃப் ஆயில் கொடுக்கணும். இது வந்து ஒரு நான்ஸ்டிக்கு, நான் அகெயின்ஸ்ட் யூஸிங் நான்ஸ்டிக் பேன்ஸு. பட் இது மட்டும் எதுக்கு வச்சுருக்கேன்னா, குழந்தைகளுக்கு ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பண்ணுவேன்னா, எக்லெஸ் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டு. ஸோ அது கஸ்டர்டில் டிப் பண்ணி எடுக்கிறச்சு. இந்த தவாலெல்லாம் நிறைய பண்ணி பார்த்துட்டேன்னா, அயன் தவாலெல்லாம் அது கொஞ்சம் என்ன இருந்தாலும் அடியில் கொஞ்சம் பிடிக்கிறது. ஸோ அந்த ஒன்றுத்துக்கு மட்டும்தான் நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வெறும் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் மட்டும்தான் பண்ணுவேன், இல்லாட்டா அந்த நான்ஸ்டிக் நான் யூஸே பண்ண மாட்டேன். ஸோ ஐ எம் ஆல் டோட்டலி அகேன்ஸ்ட் யூஸிங் நான்ஸ்டிக். இதெல்லாம் வந்து நான் இந்த மாதிரி தவா இதெல்லாம் வைக்கிறதுக்கு தான் இதை யூஸ் பண்ணுறேன். இதை அமேசானில் வாங்கியிருக்கேன். இது வந்து பேன் அண்ட் அதோட லிட்டெல்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்குண்டான ஆர்கனைஸர். ஸோ இது வந்து நான் அப்படியே எடுத்து இதை அப்படியே என்னோடய கபர்டுக்குள்ளே வச்சுடுவேன். இது நீங்கள் இப்படி ஹாரிசான்டலாகவும் வைக்கலாம், இது இப்படி கூட வெர்டிக்கலாக கூட யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எல்லா பேனுமே இது மாதிரி வச்சுடலாம் நீங்கள். ஸோ இது வந்து என்னோடய தவா. இது வந்து நான் எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த ஒரு டச் அவன் வாங்கணும்னு. இது கேஸ்ரால் கூட சொல்லுவாத, காஸ்டைன் வித் எனாமல். இது வந்து அமேசான் பேசிக்ஸ்லேருந்து வாங்கினேன், அமேசான்லேருந்து தான் வாங்கினேன். இது 5.7 லிட்டர்ஸு, செம்ம ஹெவியாக இருக்கும். இது வித் எனாமல் கோட்டிங். இது வந்து பேசிக்லி எனக்கு வந்து தம் பிரியாணி அண்ட் புலாவ்லாம் பண்ணுறதுக்கு தான் இது வாங்கினேன், யூஸ் பண்ணேன்னா. அகெய்ன் நான் வந்து சார்டோ பிரெட்ஸ்லாம் பண்ணுவேன் இல்லையா, ஸோ இதில் வச்சு நான் உள்ள அவனுக்குள்ளே வச்சுருவேன். ஏன்னா இது வந்து அப் டு 250 டிகிரிஸ் வரைக்கும், அப் டு 300 டிகிரிஸ் வரைக்கும் இது ஹீட் வந்து இது ரீட்டைன் பண்ணிக்கும். ஸோ இது வந்து காஸ்ட் அயன் வித் எனாமல் கோட்டிங். இது அகெயின் வார்ப்பு. ஸோ இந்த வார்ப்பு தவாலாம் பார்த்தா இல்லையா, காஸ்ட் அயன் கடாய், இது ஒரு கடாய், இது நெக்ஸ்ட்டு சைஸு. ஸோ இதெல்லாம் வந்து உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு அதெல்லாம் பண்ணுறதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுவேன் நான். இது பார்த்தா இல்லைன்னா பிளெயின் அயன் கடாய், இது வந்து கல்கட்டா கடாய். ரொம்ப வருஷம் ஆச்சு இதெல்லாம் வாங்கி. இந்த பட்சணம்லாம் பண்ணுறதுக்கெலாம் இந்த கடாய் தான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து கட்டாக்கிலேருந்து வாங்கினா அயன் கடாய். ஸோ எந்த ஊருக்கு போகிறோமோ அங்கேருந்து ஞாபகார்த்தமாக ஏதாவது ஒரு கடாய் இல்லாட்டா ஏதாவது ஒரு கிச்சனுக்கு உண்டான சாமான் கட்டாயம் வாங்கிடுவேன். இது வந்து கட்டாக்கில் வாங்கினது. இது ரெண்டுமே பட்சணம் பண்ணுறதுக்கு, சப்ஜிலாம் பண்ணுறதுக்கு கூட இது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அதில் பண்ணி சாப்பிட்றச்சே நம்மளுக்கு நேச்சுரலாக நம்ம ஃபுட் இன்டேக் பண்ணுறோம் இல்லையா, அதுலேயே நம்மளுக்கு வந்து அயன்லாம் நம்ம பாடிக்குள்ளே சேரும் அது. ஸோ இதுதான் என்னோடய காஸ்ட் அயன் அண்ட் அயன் பாத்திரம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னோட வெங்கல சட்டி அண்ட் வெங்கல பானை, அதை பார்க்கலாம் வாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த காலத்து வெங்கல சட்டி அண்ட் வெங்கல பானை. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெங்கல பானை, இது எல்லாம் சைஸ் வாரியாக இருக்குது. இது ரெண்டு வந்து காசி சட்டியும்பா, இந்த ஷேப்புக்கு சொல்லுவாபுல் இருக்கு, காசி வெங்கல பானைம்பா. இது ஒரு வெங்கல பானை, இது இந்த மாதிரி ஒரு ப்ராட் இது வச்சு ஒரு வெங்கல பானை. ஸோ இப்போ நாள் கிழமைனா ஏதாவது நைவேத்தியம்லாம் பண்ணோன்னா நான் இது தான் யூஸ் பண்ணுவேன். இது எல்லாமே எனக்கு லாஃப்டில் கிடையாது, எல்லாமே நான் கீழே டெய்லி பேசிஸில் குக் பண்ணுற பாத்திரம்லாம் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது பாருங்கள், இதெல்லாம் அந்த காலத்துது வெங்கல பானை. சேவையெல்லாம் ஏதாவது கலரணும், மாவு கலரணும், குழக்கட்டைக்கு புழுங்கரிசி குழக்கட்டைக்கெலாம் மாவு கலரணும்னா நான் இந்த பாத்திரம் தான் யூஸ் பண்ணுவேன். இது ஒரு சைஸ் இருக்குது, இது ஒரு வெங்கல சட்டி. இது கையால் வெங்கல சட்டிங்கிற எங்கள் அம்மா எனக்கு வாயில் கூட நுழைய மாட்டேங்கிறது அந்த வார்த்தை. இதை பாருங்கள், இது சின்னது கல்கண் சக்கர பொங்கல், இதில் தான் பண்ணேன் நான். இது இன்னொரு சைஸ் வெங்கல சட்டி. ஸோ இதெல்லாமே டெய்லி பேசிஸில் யூஸ் பண்ணுங்கோ. லாஃப்டில் வச்சுருந்தேன்னா எல்லாத்தையும் எடுத்து யூஸ் பண்ணுங்கோ. இதெல்லாம் அந்த காலத்தில் யூஸ் பண்ணான்னா இதில் ஏதோ ஒரு யூஸ், இதில் குக் பண்ணி சாப்பிட்றதுல ஏதோ ஒரு நல்ல பெனிஃபிட் இருந்தது நம்மளுக்கு பாடிக்கு, அதனால தான் அவள்லாம் அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்கான். ஸோ அதனால்தான் எல்லாமே எடுத்து யூஸ் டெய்லி பேசிஸில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுன்னா நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இது வந்து அந்த காலத்து அலுமினியம் சட்டியுமோ இல்லையா, ஸோ அதுதான் இது. ரொம்ப பழசு இதெல்லாம். இது நான் வந்து யாராவது கெஸ்ட்டெலாம் வந்தால், நிறைய பேர் வந்தால் தான் இந்த சட்டியெலாம் யூஸ் பண்ணுவேன். மற்றபடி இந்த சின்ன சட்டிலாம் டெய்லியே யூஸ் பண்ணுவேன். இது தவிர ரெண்டு மண்சட்டி, இது ஒரு மண்சட்டி,
இதெல்லாம் ஒரு 40-45 வருஷத்துக்கு மேலே இருக்கும் இந்த மண்சட்டி. இது பாருங்கள், இதெல்லாம் கொஞ்சம் இங்கெல்லாம் கொஞ்சம் போயிடுத்து, பட் ஸ்டில் நான் வச்சுட்டுருக்கேன். நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்கிறேன், மண்சட்டிலாம் வந்து நீங்கள் பழக்காமல் அது யூஸே பண்ணக்கூடாது. பழக்கினதுக்கப்புறம் யூஸ் பண்ணேன்னா நீங்கள் வந்து டைரெக்டாக அது ஃப்ளேமில் வச்சு தாளிச்சு கொட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட என்னோடய பாட்ஸ் அண்ட் பேன் வீடியோ முடிஞ்சுது. இதுக்கப்புறம் ஏதாவது நியூ அடிஷன் இருந்ததுன்னா திருப்பியும் ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். தேங்க்யூ. ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். புதுசாக பார்க்குறவா என்னோட வீடியோவுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வேலை சொல்லியே கொள்றாங்கய்யா, இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா அந்த வீட்டில் உசுறு வாழ முடியும். அப்படி இருந்தது இப்படி ஆயிடுத்து. ஸோ அந்த ஃபோட்டோவும் உங்களுக்கு அனுப்புகிறேண்ணா. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய